அன்பிற்கு வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அம்சம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். நமக்கெல்லாம் தெரியும், ஈழத்தில் நடந்த போரின் காரணமாக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்களுக்கென முகாம்களை ஏற்படுத்தி பராமரித்து வருகிறது இந்திய அரசு. இலங்கையில் சிங்களவர்களுக்கு இணையாக தங்களுக்கும் சம உரிமை வேண்டும், இரண்டாம் தர குடிமக்களாக தங்களை நடத்தக்கூடாது என்பதே இந்த தமிழர்களின் கோரிக்கை. அதற்கான முன்னேற்பாடுகளையும் சத்தமின்றி செய்து வருகிறது மத்திய மோடி அரசு. விரைவில் அவர்களது வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும் என நிச்சயம் நம்பலாம். ஆனால் மு க ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என்னவென்று பாருங்கள். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுமாம். கேட்கிறவன் முரசொலி வாசகனாக இருந்தா பால்டாயில்ங்கிறது இருமல் மருந்தான். அதுபோலத்தான் இருக்கிறது மு க ஸ்டாலினின் இந்த வாக்குறுதியும். அதாவது அகதிகளாக இங்கே வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த தேசமான இலங்கைக்கு செல்வார்களாம், அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பாராம் மு க ஸ்டாலின். இது என்ன முட்டாள்தனம்! இந்தியாவில் வசித்தாலும் தற்போதும் அவர்கள் இலங்கை பிரஜைகளே. அப்படி இருக்க இன்னொரு நாட்டை தாய் நாடாக கொண்ட மக்களுக்கு இந்திய குடியுரிமை எப்படி வழங்க முடியும்? இதை நம்பவும் ஒரு கூட்டம். என்னத்தை சொல்ல! நன்றி.